எந்த நம்பிக்கையும் கிடையாது, நம்பிக்கையே இல்லை, இல்லாம தான் போயிட்டு இருக்கு வாழ்க்கை. அந்த வண்டி எடுக்கிறதுல எத்தனை பசங்க தரம் வாங்கி இப்போ அந்த டியூ கட்ட முடியாமல் போன மாதம் டியூ என்ன கட்டல, ரெண்டு டியூ பெண்டிங் யாருமே கட்டலைங்க. ஃபோன் இருக்குது, நாங்கள் வேலை வந்து எடுத்துக்கிறோம், ஆப் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் உங்களை வந்துட்டு நீங்கள் ஃபோனே கிடையாது, எப்படி நீங்கள் எப்படி எடுத்து கட்டுப்படி ஆகுதா? இப்போலாம் யாருமே ஃபோன் கூப்பிட்றதே இல்லையே. வணக்கம், நான் அன்பு. இந்த வீடியோ வந்து ஆட்டோ டிரைவர்ஸ் பற்றி ஒரு குட்டி டாக்குமெண்ட்ரி. உங்க பேர் என்னண்ணா? ஒரு நாள் வருமானம் எவ்வளவு வருது? வருமானம்னா பெரிய வருமானம் ஒன்றும் கிடையாது சரிங்களா. இப்ப நான் காலையில 5 மணிக்கு வர்றேன், 5 மணிக்கு வந்தோம்னா வச்சுக்கீங்களா, நைட்டு ஒரு 9-10 மணிக்கு ஓட்டினாலும் 1000 ரூபாய்க்கு தான் ஓட்ட முடியும். அதுக்கு மேல ஒண்ணு புக்கிங் இப்போ அடிக்கிறதுன்னு இல்லை, அது போக ஓட்ட முடியாது. சூழ்நிலைகளை ஒண்ணுமே பண்ண முடியாது. உங்களோட ஒரு நாள் வருமானம் எவ்வளவு வருது இந்த இந்த காலகட்டத்தில்? சொல்லவே முடியாதுங்க. ஒரு நாளைக்கு முன்ன பின்ன ஆகுங்க. ஒவ்வொரு நாளைக்கு 500 ரூபாய்க்கு ஓடும், ஒவ்வொரு நாளைக்கு 200 ரூபாய்க்கு ஓடும். அவ்வளோதாங்க. அப்போ அதுக்கு டீசல் போட்டு வர நாளைக்கு வைக்கிறதுக்கு அந்த 1000 ரூபாயில் பார்த்தீங்கன்னா டீசல் 300 ரூபா போயிடும். டீசல் 300 ரூபா 400 ரூபா டீசல் போயிடும். மதிய சாப்பாடு இதெல்லாம் போயிட்டு ஒன்றுமே நிற்க. இது போக ஓலா கமிஷன் வேறு கொடுக்கும். ஓலா கமிஷன் எவ்வளோ தரீங்க? இப்போ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம் ஃபீஸில் இப்போ பார்த்தீங்கன்னா 12 ரூபா இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ 20 ரூபா பிளாட்ஃபார்ம் ஃபீஸ் இன்னும் எவ்வளோ பண்ணுவாங்கன்னு தெரியாது. இல்லை இப்போ வாடகைக்கு அது போக கமிஷன் பார்த்தீங்கன்னா 20 ரூபா 30 ரூபாய்க்கு மேலே எடுத்துகிட்டு போகிறாங்க. அப்போ ஒன்றுமே பண்ண முடியாதானே. இப்போ நீங்கள் 1000 ரூபா சம்பாதிக்கணும்னு சொல்கிறீங்களா, அப்போ வீட்டுக்கு ஒரு நான் எவ்வளோ எடுத்துகிட்டு போவோம்? இப்போ அதிகமாக கொண்டு போக முடியாது. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 400 ரூபா அவ்வளோதான், அவ்வளோதான் நிற்கும். 1000 ரூபாய்க்கு ஓடுதுன்னா 400 ரூபா டீசல் போயிடும். மதியம் நீங்கள் சாப்பாட்டுக்கு அப்படியே ஒரு 100 ரூபா டீக்கு அதுக்கு ஆகும்ல. ஆமாம், இதெல்லாம் பார்த்தா ஒன்றுமே நிற்காது தானே. மேக்ஸிமம் ஒரு 400 ரூபா கொண்டு அதுக்கு வேலையெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னா நிறைய பேருக்கு வந்து தெரிய மாட்டேங்குது. நம்ம ஏதோ 2000-3000 சம்பாதிக்கிற மாதிரி நினச்சிக்கிறாங்க மக்கள் வந்துட்டு. ஒரு அப்படி 2000-3000 சம்பாதிக்கிற மாதிரி தான் மித்த வேலைக்கு எதுக்குமே போக வேண்டாமே. எல்லாருமே ஆட்டோ எடுத்து போட்டு ஓட்டிக்கலாம் தானே. அதை வண்டி எடுத்தாச்சு சரிங்களா. இப்போ நான் மோட்டார் தொழிலுக்கு வந்தங்காட்டி வேற எந்த வேலையும் தெரியாது. அப்போ இது தானே பண்ணணும். இப்போ எனக்கு வந்து இதில் அவ்வளோதான் வருது. இதுக்கு போய் சொல்கிறதுலாம் ஒன்றுமே. இப்போ லீஸுக்கே வண்டி எடுக்கிறாங்க இல்லைங்களா, அவங்க வந்துட்டு எவ்வளோ ஒரு நாளைக்கு கட்ட வேண்டியதாக இருக்குது? இப்போ லீஸுக்கு எடுத்திங்கன்னா பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 300 ரூபா அந்த மாதிரி லீஸுக்கு வந்து மேக்ஸிமம் கட்டணும். 300 ரூபா 300 ரூபா அந்த மாதிரி கட்டணும். ஆனால் அவங்களுக்கு அதெல்லாம் எடுத்தது வாடகை இருந்தால் பிரச்சனை இல்லை. ஒரு நாள் ஓடாட்டி அவங்க கையில் காசு வந்து டெய்லி ஃபார்ம் டெய்லி கொடுத்தாகணும். அது போக டீசல் அடிக்கணும். அதுவே ஒவ்வொரு ஓனரும் எப்படி கொடுக்குறாங்கன்னு தெரியல. அதான் அப்படித்தான். சரி சரி. இப்போ வந்து கஸ்டமர்கிட்ட நம்ம ஒரு இப்போ ஓலா அடிக்கும்போதோ இல்லை வேறு எதுவும் ஆப்பில் அடிக்கும்போதோ நம்ம ஒரு 30 ரூபா ஜாஸ்தியாக கேட்குறோம்ல, அது அதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. நம்ம ஏன் 30 ரூபா ஜாஸ்தியாக கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே பிக்கப் பண்ணுறோம். இங்கே ஒரு இங்கே ஒரு 900 மீட்டர் இந்த மாதிரி பிக்கப் பண்ணி ஒரு 1 கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டர் இந்த மாதிரி போடணும் போகிறோம் வச்சுக்கோங்க. 40 ரூபா அமௌண்ட் கட்டும். ஸோ அந்த 40 ரூபா அமௌண்ட் கட்டும் போது எனக்கு கமிஷன் அதில் 20 ரூபா போச்சுன்னா 20 ரூபாய்க்கு நான் போக முடியுமா? கரெக்ட் சொல்லுங்கள். 20 ரூபாய்க்கு வந்து நான் போனால் அதுக்கு எதுக்கு ஓட்டணும்னு நிப்பாட்டிட்டு போயிடுவேன். அந்த மாதிரி டைம்லாம் நாங்கள் 30 ரூபா சேர்த்து கேட்போம். கஸ்டமர் கொடுக்க மாட்டாங்க. ஒவ்வொரு கஸ்டமர் கொடுப்பாங்க நான் இல்லைங்க சொல்கிறேன். வந்து அவங்கள பிக்கப் சார்ஜ் ஆகுது இல்லைங்க, அங்கேருந்து போய் அவங்கள இடத்துல போய் கூப்பிட்டு வர்றணும்லாங்க. அதுக்காக அது கேட்டால் ஒரு சிலர் தருவாங்க, ஒரு சிலர் சரி பண்ண ரேட்டே தருவாங்க. இப்போ நீ எல்லா கஸ்டமரும் என்ன சொல்ல மாட்டேன், ஒரு கஸ்டமர் கொடுப்பாங்க. இப்போ வந்து நம்மகிட்ட ஃபோன் இருக்குது. ஆமாம், நம்மகிட்ட ஃபோன் இருக்குது. நம்ம வந்து ஃபோன் கொஞ்சம் நோண்ட தெரியுங்கிறனால ஈஸியாக எல்லாம் வாடகை எடுத்துடுறோம். ஆமாம், இந்த வயசானவங்க இருப்பாங்க தெரியுமா, ஃபோனே நோண்ட தெரியும். ரொம்ப சிரமம். இப்போ நேரத்தில் ஒருத்தர் ஃபோன் இல்லை, ரயில்வே ஸ்டேஷன் வந்து வாடகை பேசியிருந்தேன், இங்கே வந்து கஸ்டமர் பணம் தர மாட்டாங்க சரியான சண்டை. ஃபோனில் இல்லைன்னா ரொம்ப சிரமம் தான். ஃபோன் இல்லைன்னா எப்படி தான் ஓட்டாங்கன்னு தெரியல. ஆட்டோ ஸ்டாண்டில் இருக்கிறவங்கள ஏன் கூப்பிட மாட்டேங்க? அவங்க வந்து ரொம்ப அதிகமாக வந்து கேட்குற மாதிரி இருக்குது எங்களுக்கு. ஓ சரி சரி. ரொம்ப அதிகமாக ஃபேர் கேட்குறாங்க. சரி சரி. அதனால நாங்கள் வந்து அது மோஸ்ட்லி அது இது பண்ணுறது இல்லை. சரி சரி. இதுக்கு ஃபோன் வாடகையும் கம்மியாயிருச்சுங்க. ஆ, அதனால் அப்படியே ரோட்டில்ங்க நின்றுருந்தால் யாராவது பஸ் கூப்பிடுவாங்க. பஸ் இல்லாத ரூட்டில் போய் நின்றுக்க வேண்டியதுதான். அப்போ ஏதோ ஒரு சிலர் கூப்பிட்டா போவோம், இல்லைன்னா அதுவும் இல்லை. அதுவும் இல்லை. உண்மையாக நம்ம ஃபோன் வச்சுட்டே ஓட்ட முடியல. ஆமாங்க. இல்லை இன்னொருத்தர் வந்துட்டு ஃபோன் வந்துட்டு நல்ல ஃபோனாக வச்சுருப்பாங்க.
அவங்களுக்கு சீக்கிரம் வாடகை இருந்துச்சு பேசிக் மாதிரி மொபைல் வச்சிருக்கிறவங்க ரெண்டு மொபைல் இதெல்லாம் எங்க போய் நான் வாடகை எடுக்கிறது இல்லையா, வேற வழி இல்ல. அவங்களுக்கு இருக்கும் போது அது வந்து ஆண்ட்ராய்டு கொஞ்சம் இது கொஞ்சம் இது குவாலிட்டி வச்சிருந்தாங்கன்னு வச்சுக்கல, அவங்க டச் பண்ணா போதும், நான் நாலஞ்சு டைம் டச் பண்ணா போதும் எனக்கு வாடகை இல்லை. அவங்க எல்லாம் இப்படி நான் வாடகை இல்லைக்குது, ஒன்றும் பண்ண முடியாது. காஜி ஒரு சைட் எல்லாம் போய் உட்காந்தோம்
இப்போ மாதத்துக்கு வந்து நீங்கள் ஆட்டோ சர்வீஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஆகுது? இப்போ எனக்கு சர்வீஸ் பார்த்தீங்கன்னா எப்படி ஆயில் சர்வீஸ் இதெல்லாம் பேசிக்காக பண்ணும்போது எப்படி ஒரு 6000 வந்துடும். அசால்ட்டா வந்துட்டு 10 ரூபாய்க்கு வரீங்களா 20 ரூபாய்க்கு வரீங்களான்ட்டு அது சும்மாவே நிப்பாட்டி போயிடலாங்கிற நானே அந்த கஸ்டமருக்கு எதுக்கு ஓட்டணும். 412 ரூபா நான் கட்டியிருக்கேன். இப்போ பாருங்க நான் 268 ரூபா ஃபர்ஸ்ட் கட்டியிருக்கேன். அதுக்கப்புறம் 148 ரூபா கட்டியிருக்கேன். எனக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இதுலேயே 300-400 ரூபாய்க்கு மேலே போயிடுச்சு. ஆமாம் அது கட்டித்தான் ஆகணும் இல்லைன்னா புக்கிங் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. வந்து புதுசாக இனிமேல் ஆட்டோ எடுக்கணும்னு நினைக்கிறாங்க பார்த்தீங்களா? தயவு செஞ்சு யாருமே எடுக்கக்கூடாது ப்ரோ. ஏன்னா நான் இது பண்ணுறதில்ல, நீங்கள் அவங்கவுங்க விருப்பம் எடுக்கிறதே எடுக்காது அவங்க விருப்பம். ஆனால் சிரமம் ப்ரோ எடுத்தான். எடுத்தால் சிரமம். சிரமம் தான். அப்படி இன்கேஸ் எடுக்கிறாங்க அப்படின்னா புதுசு எடுத்தனாலதா பழசு எடுத்தனாலதா? ப்ரோ பழசு தான் ப்ரோ நல்லது. ஏன்னா புதுசு இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் 3 லட்சத்துக்கு மேலே போயிடுச்சு. அதை எடுத்து 5 வருஷம் 6 வருஷம் டியூ போட்டு அதை கட்டி ஒன்றுமே பண்ண முடியாது ப்ரோ. எல்லாமே போய் எல்லாமே புக் பண்ணிட்டு வரதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது. எடுத்தது கடன் கட்டி நம்ம அதை கடைசியில் காப்பாற்றிட்டுதான் பெரிய விஷயம். அதனால் மேக்ஸிமம் புது வண்டிக்கு போகிறது வந்து அவங்க எப்படி பட்ஜெட் ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா அவங்ககிட்ட பணம் இருந்துச்சுன்னா பிரச்சனை போகலாம். பணம் இல்லாதவங்களாம் இதில் வந்து சரி ஆட்டோ எடுத்து ஓட்டலாங்கும் போது பழைய வண்டி தான் கஷ்டம். பணம் பொறுத்தவரைக்கும் சரிண்ணா. தேங்க்ஸ்ண்ணா. ஓகே ப்ரோ. கிருஷ்ணமூர்த்தி தானே? ஆமாம் ப்ரோ. தேங்க்ஸ்ண்ணா.